ஒருங்கிணைந்த பராமரிப்பு பணி நிறைவு பெற்றுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். தமிழகத்தில் இனி மின் தடை இருக்காது எனவும், தமிழகத்தில் மின்வாரியத்தின் கடன் சுமை, தமிழக மின்வாரியத்தில் 85,000 ஒர்க்கர்கள் ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் தமிழக மின்வாரியத்திற்கு எத்தனை கோடி கடன், எவ்வளவு வருட வருடம் வட்டி கட்டுகிறோம் போன்ற பல்வேறு தகவல்களை மின்சாரத்துறை அமைச்சர் நமக்கு கூறியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் நடந்து வந்த ஒருங்கிணைந்த மின் பராமரிப்பு பணி நிறைவு பெற்றுள்ளது, இனிமேல் மின் தடை இருக்காது என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் சார்பில் சென்னை மண்டலத்தில் மின் விநியோகம் பராமரிப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று நடந்தது. இதில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி, மின் பகிர்மான இயக்குனர் செந்தில் வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாவது, கடந்த ஆட்சியின் நிர்வாக கோளாறுகளால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள மின்வாரிய நிர்வாகத்தை மீட்க முதல்வர் பல்வேறு ஆலோசனைகள் அறிவுரைகளை வழங்கி வருகிறார். மின்வாரிய பணிகள், தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான பணிகள் குறித்து விவாதிக்க தமிழகம் முழுவதும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஒரு புதிய மின் நிலையம் கூட செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை, அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்தது உள்ளிட்ட காரணங்களால் மின்வாரியத்துக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மின்மிகை மாநிலம் என கூறி வந்தனர். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் 4,23,000 விவசாய மின் இணைப்புகள் நிலுவையில் இருந்தன. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 2,04,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் 2,08,000 விவசாயிகளுக்கு மட்டுமே இலவச இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மின்வாரியத்தின் ரூபாய் 1,59,000 கோடி கடனுக்கு 9-13% வரை வட்டி செலுத்தப்படுகிறது. வங்கியாளர்களிடம் பேசி ரூபாய் 2,000 கோடி வட்டியை மிச்சப்படுத்தி உள்ளோம். தமிழகம் முழுவதும் நடந்து வந்த பராமரிப்பு பணி முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் இனி மின் தடை இருக்காது. வரும் காலங்களில் இனி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும். மின் தடை ஏற்படுவதாக 10 ஆம் பொதுவாக புகார் தெரிவிக்காமல் எந்த பகுதி, மின் இணைப்பு எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு புகார் தெரிவித்தால் உடனடியாக சரி செய்யப்படும். இவ்வாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரிவு அலுவலகங்களைச் சேர்ந்த 500-க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் பங்கேற்றனர். இதே போன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.